ஹலோ மை டியர் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நான் பேச போகிற கண்டென்ட்டுக்கும் கேபி சாருக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் நினைக்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் கனெக்ஷன் தான். நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு ஆள் அறிமுகப்படுத்துனது வந்து நம்மளோட கேபி சார் தான். பட் இருந்தாலும் நம்ம போகிற நியூஸ் வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு தான். இதனால சும்மா டச் பண்ணமேன்றதுக்கோசரம் கேபி சாரை வந்து இந்த கான்செப்டில் வந்து லிங்க் பண்ணேன். ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம ரஜினி சார் வந்து ஆக்சுவலி கடந்த ஒரு 1.5-2 வருஷமாகவே ரஜினி சார் ரொம்ப ஆக்டிவாக, ரஜினி சாரை சுற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டுருக்கு. ரொம்ப நாள் கட்சி சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய படங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தார். அரசியல் குருவாராக வரமாட்டேருந்து கடந்த இந்த 15 வருஷமாக போயிட்டு இருந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் வருவன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போயிருந்தாலும் ரீசெண்டாக வந்து அவரோட பேட்டை வந்து வேறு லெவலில் ஒரு ஹிட் ஃபிலிமாக அமைஞ்சிருந்தது. அண்ட் இப்போ நடந்திருக்க ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் சுற்றி என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட இரண்டாவது மகளோட மறுமணம், இரண்டாவது கல்யாணம் வந்து ஆக்சுவலி சௌந்தர்ய ரஜினிகாந்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் நடத்தியிருக்காரு. இந்த விஷயம்தான் வந்து ஆக்சுவலி வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வேற லெவலில் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு முதல் கல்யாணத்தை எந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு பொண்ணுக்குன்னும் போது தான் வாழ்க்கையில் பண்ணுற முதல் கல்யாணம் போது ரொம்ப கிராண்டாக ஒரு 4-5 நாள் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணுவாங்க. பட் சூப்பர் ஸ்டார் இரண்டாவது கல்யாணத்தையும் அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணி அசத்திருக்காருன்றது தான் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா பொதுவாக ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணுறவங்க வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப கொஞ்சம் சைலண்ட்டாக பண்ணுவாங்க, இல்லைனா ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்களை மட்டும் வச்சு ஆக்சுவலி வந்து மேரேஜ் முடிச்சுடுவாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் கிட்டத்தட்ட 4 நாட்களாக தொடர்ந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி நிறைய பொருட் செலவில் வந்து அந்த கல்யாணம் பண்ணது அரங்கிருக்கு. மெகந்தி ஃபங்க்ஷன் அதில் ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் ஸ்டாரோட டான்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கான்செப்ட் இதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ரொம்ப மனசை வருடுற மாதிரி ஒரு சில புகைப்படங்கள் வந்து அந்த கல்யாண வீட்டில் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மெகந்தியில் அவங்க கையில் வந்து மருதாணி வச்சுக்கிட்டு தன்னோட முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை சௌந்தர்யாவோட குழந்தைக்கு வந்து ஆக்சுவலி அந்த மெகந்தியை காட்டுற மாதிரி அந்த பையன் அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி, ரெண்டாவது ஒரு பிக்கு அவரோட ஆக்சுவலி சௌந்தர்யா மேம் கல்யாணம் பண்ணி போகிற விசாகன் அவங்க நடுவில் அந்த பையன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த சமூகம் வந்து இது ரெண்டு விஷயமா பார்க்குது. எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து தன்னோட அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறத பார்க்கறது வந்து அந்த பையனுக்கு வந்து அது வரமா சாபமா, இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு சீர்கேடா, இல்லை இது வந்து ஒரு நல்ல விஷயத்தில் பார்க்கலாமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னோட எஃபியில் கூட இருக்கிற நிறைய ஜேர்னலிஸ்ட், நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து இதை பற்றி நம்ம நிறைய வாக்குவாதம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு நிறைய குரூப்ஸில். பட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த விஷயத்தை உங்களை கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இது ஒரு யதார்த்தமான விஷயம் தான். அந்த பையன் அண்ட் சூப்பர் ஸ்டாரோட கண்ணோட்டத்தில் வந்து இந்த கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசி ஆகணும். அவர் வந்து இந்தியாவோட நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார், நிறைய எப்படி சொல்கிறதுனா பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸு, அண்டு பொலிட்டிக்கலுக்கு வரப்போகிறது அரசியல், அண்டு தமிழ்நாடு வந்து அவர் மாற்றுவாரா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் தூக்கி அவரை சுற்றி நடக்கிற விஷயங்களை எடுத்து ஓரம் வச்சுட்டு சூப்பர் ஸ்டார்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அவங்க பொண்ணுக்கு முதல்ல அப்பா, அவரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசில் தன்னோட அப்பான்ற ஒரு ஸ்தானத்துலேருந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி வைக்கணுன்றது அவரோட ஒரு இன்டென்ஷனாக இருக்கும். அவரோட தாட்லேருந்து அவங்க பொண்ணுக்கு அவர் நல்லது பொண்ணு நினைக்கிறாரு, அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதே நேரத்தில் அவங்களோட சன் சௌந்தர்யா மேமோட சன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்னா, இன்னொரு கல்யாணம் அம்மாவுக்கு நடக்குதுன்றதை தாண்டி அந்த கல்யாணம் மூலிமா அந்த பையனுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அது வந்து சாபம் கிடையாது, அந்த பையனுக்கு ஒரு வரம் தான். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த சமுதாயம் எப்படி பார்க்குறதுன்னு தாண்டி, இந்த சமுதாயத்துக்காக சமுதாயம் என்ன நினைச்சிரும், சமுதாயம் நம்மளை பற்றி என்ன சொல்லணுன்ட்டு சமுதாயத்துக்காக பயந்து பயந்து வாழ்ந்து வாழ்ந்து தான் நிறைய பேர் வாழ்க்கையை இதில் தொலைச்சிருக்காங்க. என்றைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக அவங்க சந்தோஷத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து இந்த சமுதாயமே அவங்கள போடுற லெவலில் பின்னாடி உயர்ந்து வருவாங்க. இதுதான் என்னோட ஒரு இன்டென்ஷன். அதில் சுற்றி இருக்கவங்களை பார்க்காம அவங்களோட சந்தோஷத்தை அவங்க பார்த்து அவங்க இந்த ஒரு கல்யாணம் மூலிமா அந்த ரெண்டு ஜோடிகளும் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அது ஒரு ஹாப்பியான விஷயந்தான். எங்களோட நெட்டி ஃபார் யூ சார்பாக அவங்களுக்கு வந்து ஒரு திருமண வாழ்த்து தெரிவிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஒரு மேரேஜ் அண்ட் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அண்ட் உங்களுக்குள்ள சில தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறதுல டாட்டா. Bye-bye.